எதிர்கால இந்தியாவை சர்வதேச அரங்கிலே ஒரு அற்புதமான நாடாக, ஒளிமயமான நாடாக உயர்த்தி காட்ட இருக்கின்ற கல்பனா சாவ்லாக்களே, கிரண் பேடிகளே, ஏபிஜே அப்துல் கலாம்களே, மயில்சாமி அண்ணாதுரைகளே, ஒரு அருமையான நிகழ்வு. எனக்கு ஆரம்பத்திலிருந்தே பக்கு 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 பக்குங்குது. ஏன்னா நான் என்னென்ன பாட்டு எடுத்துக்கிட்டு வந்தேனோ எல்லாத்தையுமே உங்கள் சார் பேசிட்டாரு. இருந்தாலும் அவர் என்ன எங்களுக்கு ஒரு சலுகை கொடுத்துருக்கிறாருன்னா, நாங்கள் சொல்கிறது நாங்கள் சொன்ன மாதிரி இருக்கட்டும், நீங்கள் சொல்கிறத நீங்கள் சொல்கிற மாதிரி சொல்லுங்கன்னார். ஒரு அருமையான நிறுவனம். எனக்கு வந்து அருமை நண்பர் விஜயாலயன்ட்ட ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அதை நான் இடையில பின்னாடி சொல்கிறேன், ஒரு திருச்சிக்கு எப்படி என்ன சார் சொன்னாரோ, நடுவர் சொன்னாரோ, அதே போல இந்த தமிழ்நாட்டுக்கு தேவையான ஒரு மனிதர் என்று சொன்னால் ஒரு டீலிங் நம்ம வந்துடுவோம். நீங்க விசில் அடிச்சுன்னா நாங்க வந்து நல்லா பேச முடியாது. நாங்க பாட்டு பாடும்போது எங்களோட சேர்ந்து பாடுங்க, காலையிலேருந்து மிரட்டிக்கிட்டே இருக்கீங்க, அதனால் கொஞ்சம் அமைதி வேணும். ஒரு அருமையான கவியரசு கண்ணதாசனை பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாம். நாங்கள் நினைத்தது என்ன தெரியுமா, காவிரி ஆற்றிலே ஒரு பௌர்ணமி நாளிலே மேடை போட்டு, தண்ணி இல்லாத நாளில் மேடை போட்டு விடிய விடிய பேசணும், தமிழ்நாட்டில் உள்ள ஆக சிறந்த பேச்சாளர்கள் எல்லாம் கொண்டு வந்து காவிரி கரையிலே அமர்த்தி, காவிரிக்குள் அமர்த்தி விடிய விடிய பேச வேண்டும் கவியரசு கண்ணதாசனை பற்றி என்று ஒரு திட்டமும் இருக்கிறது. அது எதிர்காலத்தில் உங்க சார் விஜயாலயன் சாருடைய துணையோடு செய்வோம். மரியாதைக்குரிய தலைவர் அவர்களே, இந்த சமூகத்தின் ஒவ்வொரு மனிதனையும் தன்னை அறிந்து தன் பலம் அறிந்து வாழச் சொன்னவன் வீரத்துறவி விவேகானந்தர். உங்களுக்கெல்லாம் தெரியும் வீரத்துறவி விவேகானந்தரை உண்மையான துறவின்னு நம்ம சொல்லணும். ஏன் உண்மையான துறவின்னு சொல்கிறோம்னு சொன்னால், டூப்ளிகேட்டும் இருக்கான்னு தானே அர்த்தம். ஒரு கவிஞன், நம்ம ஊர் கவிஞன் கவிதை எழுதுனா, எங்கள் ஊர் சாமியார் நினைத்த நேரத்தில் லிங்கம் எடுத்தார், நினைத்த நேரத்தில் விபூதி எடுத்தார், நினைத்த நேரத்தில் ஸ்படிகம் எடுத்தார், ஆனால் அவர் நினைத்த நேரத்தில் தான் அவரை யாராலும் ஜாமீனில் எடுக்க முடியவில்லைன்னு எழுதினார். அப்படிப்பட்ட துறவிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்டிலே வீரமான துறவி, உண்மையான துறவியாக இருந்த விவேகானந்தர் சொன்னார், உன்னை உணர், உன்னை இதன வாழ்வியல் சிந்தனைங்கிறது, உன்னை அறிந்து கொள், ஒற்றை வரி கருத்து, நீ யார்னு புரிஞ்சுக்கிட்டாதான் நீ வாழ்க்கையில முன்னேற முடியும்னு விவேகானந்தர் சொன்னார். கொஞ்சம் அதைத்தான் கவியரசு கண்ணதாசன் சொன்னார். அதற்கு அடுத்த நிலையில என்ன சொன்னார்னா, உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். இப்படி சொன்னார்ல, ஏன் போராடித்தான் வாழணுமா, அதுதான் வாழ்க்கையா? அடுத்த கேள்விக்கு நீங்க போகலாம். இந்த உலகத்திலேயே முதன் முதலில் பரிணாம கொள்கையை எழுதியவன் சார்லஸ் டார்வின். இது ஒரு மார்க் உங்களுக்கு. டார்வின் எழுதின தத்துவத்துக்கு பெயர் ஆர்ஜின் ஆஃப் ஸ்பீசிஸ். அடுத்த ஒரு மார்க், பரிணாம கொள்கை, உயிரினங்களின் தோற்றமும் வளர்ச்சியும் பற்றி எழுதின டார்வின் என்ன சொன்னார், இந்த உயிரினங்கள் உலகத்திலே உயிர் வாழ போராடுகின்றன, அதில் தகுதி உள்ளவை தப்பி பிழைக்கின்றன அப்படின்னா, ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ், சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட். யாரு போராடி தன்னை நிலைநிறுத்திக் கொள்கின்றானோ அவன்தான் இந்த உலகத்திலே வாழ தகுதியானவன். அப்படி பார்க்கையில் இங்கு இருக்கக்கூடிய அத்துணை பேரும் நீங்கள் வாழ்வதற்கு தகுதியானவர்கள். அததான் கவியரசு கண்ணதாசன் சொன்னார், போராடிதான் ஜெயிக்கணும், போராடிதான் ஜெயிக்கணும், தோல்வியா கவலைப்படாத, தோல்வியை கண்டு கவலையே படக்கூடாது. எங்க தெரியுமா சேஃப்டியா இருக்கலாம், பாதுகாப்பா இருக்கக்கூடிய இடம் எது? கப்பல் எங்க சேஃப்டியா இருக்கும், பாதுகாப்பா இருக்குன்னு சொன்னா, இருக்கிற துறைமுகத்துல இருந்து கொண்டே இருந்தால் கப்பலுக்கு எந்த விதமான சேதாரமும் கிடையாது.
ஆகாய விமானம் எந்த இடத்திலே பாதுகாப்பாக இருக்கு என்று சொன்னால், அது விமான தளத்திலேயே ஓடாமல் இருந்தால், பறக்காமல் இருந்தால் பாதுகாப்பாக இருக்கும், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் கடலில் செல்லாமல் இருக்கிறதற்கு கப்பலும், பறக்காமல் இருக்கிறதற்கு விமானமும் படைக்கப்பட்டவை கிடையாது. விமானம் என்றால் பறந்துதான் ஆகணும், கப்பல் என்றால் மிதந்து சென்றுதான் ஆகணும், அதற்காக படைக்கப்பட்டது தான். அதனால தான் சொன்னார், யோசிக்க கூடாது, வெற்றி வேண்டுமா, வெற்றி வேண்டுமா, எடுத்து ஸ்டெப் எடுத்து வையா. என்ன சொல்றாரு, உண்டு உண்டு என்று எண்ணி காலை எடு, உன்னை விட்டால் பூமி ஏது கவலை விடு, உண்டு உண்டு என்று எண்ணி காலை எடு, இங்கு உன்னை விட்டால் பூமி ஏது கவலை விடு, ரெண்டில் ஒன்றை பார்ப்பதற்கு தோலை நிமிர்த்து, ரெண்டில் ஒன்றை பார்ப்பதற்கு தோலை நிமிர்த்து, அதில் நீதி உன்னை தேடி வரும் மாலை தொடுத்து. என்ன பாட்டு, ஒரு நேரம் வரை காத்திருந்து பாரு ராஜா. சொன்னது கவியரசு கண்ணதாசன், மறந்துடக்கூடாது. அஞ்சு அஞ்சு வாழ்ந்தது போதும் ராஜா, ஆற்று வெள்ளம் போல் எழுந்து ஓடு ராஜா. அதாவது இந்த பாட்டை தனக்காக சொன்னது அப்படின்னு நினைச்சு ஓடினவெல்லாம் ஜெயிச்சிட்டான், இந்த பாட்டை குதிரைக்கு சொன்னதுன்னு நினைச்சவெல்லாம் இன்னும் அப்படியே தான் இருந்துட்டு இருக்கான். புரியுதுங்களா? அதனால முறையாக சொல்வதை புரிந்து கொண்டு, முறையாக நடத்துவதை புரிந்து கொண்டால் உங்களுக்கான வெற்றி எதிர்காலம் மிகச்சிறப்பாக இருக்கும் என்பதற்கு தான் நான் சொல்கிறேன். உங்களுடைய குருநாதர் விஜயாலயன் அவர்களுக்கு ஐஏஎஸ்ல செலக்ட் ஆகல, இரண்டு மூன்று முறை முயற்சி செய்கிறாரு, தோல்வி. உட்காந்து யோசிக்கிறார், ஏன் தோல்வி, சரியான பயிற்சியாளர் இல்லை, பயிற்சி கிடைக்கல. நான் சொல்வது ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால். மனிதர்களிலே ரெண்டு வகை உண்டு, ஒன்று தனக்கு கிடைக்காதது யாருக்குமே கிடைக்கூடாதுன்னு நினைக்கிறோம், ஒருத்தர். இன்னொரு டைப் என்னான்னு கேட்டீங்கன்னா, தனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, தான் விரும்பியது மற்றவர்களுக்கு கிடைக்கணும். ஆமா, அதுல ரெண்டாவது வகைதான். அவர் மற்றவர்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர். விஜயாலயன் பிறப்பதற்கு முன்னாடியே இவரை பத்தி கண்ணதாசன் பாட்டு எழுதி வச்சுட்டு போயிட்டார். நான் திரும்பவும் இந்த இடத்துல விவேகானந்தரை துணைக்கு அழைக்கிறேன். விவேகானந்தர் என்ன சொன்னாரு, டேக் ரிஸ்க் இன் யுவர் லைஃப், வாழ்க்கையில ரிஸ்க் எடு, ஜெயிச்சினா நீ தலைவன் ஆகலாம், ஜெயிச்சா யூ கேன் பிகம் எ லீடர், தோத்து போயிட்டியா கவலையப்படாத, யூ கேன் பிகம் எ கைடு அப்படின்னாரு. வாழ்க்கையில ஜெயிச்சினா தலைவன், தோத்த கவலைப்படாத, அந்த தலைவர்களுக்கெல்லாம் தலைவனாக கைடாக மாறலாம். இதைத்தான் கவியரசு கண்ணதாசன் சொன்னார். கவியரசு கண்ணதாசன் என்ன சொன்னாரு, பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பார்த்து நடந்தால் பயணம் தொடரும், பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பார்த்து நடந்தால் பயணம் தொடரும், பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும், காட்சி கிடைத்தால் கவலை தீரும், கவலை தீர்ந்தால் வாழலாம், வாழ நினைத்தால் வாழலாம், வழியாயில்லை பூமியில் ஆழ கடலும் சோலையாகும், ஆசை இருந்தால் நீந்தி வா. கவியரசு கண்ணதாசன் சொன்னது. இதுதான் எங்க ஐயா தலைவர் மாது அவர்கள் நல்லா சொன்னாரு. விஜயாலயன் என்னென்ன பாடம் நடத்துறாரு, எப்படிலாம் நீங்க படிக்கணும். இது சொல்லும் போது நான் உங்களுக்காக ஒரு பாட்டு இங்க உட்கார்ந்து எழுதினேன். என்ன பாட்டுன்னா, புரிந்து படித்தால் பாடம் புரியும், தொடர்ந்து படித்தால் தடைகள் அகலும், முயன்று படித்தால் மதிப்பெண் உயரும், மதிப்பெண் உயர்ந்தால் வேலை கிடைக்கும், வேலை கிடைத்தால் மகிழ்ச்சி கிடைக்கும், மகிழ்ச்சியாக வாழலாம். அதாவது
கண்ணதாசன் நீ ஏண்டா இப்படி பாட்டு எழுதுனு கேட்டதுக்கு, அந்த காலத்தில் கம்பன் வீட்டில் நான் ஏதோ வேலை செஞ்சேனும், கம்பன் வீட்டில் கணக்கு எழுதி வாழ்ந்தேனும், அதனால்தான் எனக்கு இப்போ, அதனால்தான் தாய் தந்தது இந்த உடம்பு, கம்பன் தந்தது இந்த கவிதைன்னு கண்ணதாசன் சொன்னான். இப்போ கம்பனை படித்ததுனால கண்ணதாசனுக்கு கவிதை வந்தது, கண்ணதாசனை படித்ததுனால சிவகுருநாதனுக்கு கவிதை வந்துருச்சு. அது மட்டும் இல்லை தலைவர் அவர்களே, ஆசு கவி ரமணன் பக்கத்தில் அப்படி சொல்லுங்கல்ல, அவர் ஒரு கண்ணதாசன். அவர் இப்ப ஜெயிச்சாச்சு, வேலை கிடைச்சிருச்சு. இப்ப உங்களுக்கு எல்லாம் வேலை கிடைக்க போகுது, முதல் முயற்சி இல்லைனாலும் அடுத்தடுத்த முயற்சியில இங்க இருக்கிற எல்லாருக்கும் வேலை கிடைக்க போகுதுன்னு நிச்சயம் கிடைக்கும். இந்த கிடைத்த வேலையை வைத்துக் கொண்டு வாழ்க்கையில எப்படி செயல்படும் கவியரசுக்கு, அதுதான் வாழ்வியல் நெறிங்கிறது. தலைவர் அவர்களே, இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, இந்த நாடு என்பது சட்டத்தினால் ஆன நாடு, சட்டத்தின் கீழ் செயல்படக்கூடிய நாடு. இந்திய அரசியலமைப்பு சட்டம், இந்திய குடியுரிமை சட்டம், சிவில் சட்டம், கிரிமினல் சட்டம், இந்திய தண்டனை சட்டம், மோட்டார் வாகன சட்டம், கம்பெனி சட்டம், ஒப்பந்த சட்டம், எல்லாத்துக்குமே சட்டத்தின்பால் நடைபெறக்கூடிய நாடு. சட்டம் தான் நம்மை இயக்குகிறது. இந்த சட்டத்தின்படி நடந்து கொண்டால் இதுதான், மீறினால் தண்டனை. எப்படி சொல்லக்கூடிய சூழ்நிலையில கவியரசு கண்ணதாசன் சொன்னது, நான் சொல்ற வரிகளை வச்சுக்க வாழ்க்கையில நீ எல்லா சட்டமும் இதில் அடங்கும்னார் கவியரசு கண்ணதாசன். என்ன சொன்னார், நீ வாழ்க்கையில எப்படி நடந்துக்கணும், சட்ட திட்டங்கள் என்பதை தள்ளி வைத்து விடு. என்ன சொன்னார் அவர், ஒரு ஆறு சட்டமா சொன்னார், ஆறு கட்டளைகளா சொன்னார். ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார், உள்ளத்தில் உள்ளது அமைதி, இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம், இறைவன் வகுத்த நியதி. சொல்லுக்கு செய்கை பொன்னாகும், வரும் இன்பத்தில் துன்பம் பட்டாகும். சொல்லுக்கு செய்கை பொன்னாகும், இன்பத்தில் துன்பம் பட்டாகும். இந்த இரண்டு கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும், எல்லா நன்மையும் உண்டாகும். வர கடைசியா பாடிக்கலாம். அடுத்த சொன்னார, முதல் ரெண்டு கட்டளை சொல்லிட்டார், ரெண்டு சட்டம். அடுத்தது, உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். இதுதான் கட்டளை. என்ன, உண்மை என்பது அன்பாகும், உண்மை என்பது அன்பாகும், வெறும் பணிவு என்பது பண்பாகும். இந்த நான்கு கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும், எல்லா நன்மையும் உண்டாகும். இப்ப நாலு கட்டளை சொல்லிட்டாரு, இதுதான்டா சட்டம், வாழ்வியல் நெறிமுறைகள் என்பது இதுதான். அடுத்து சொல்றாரு, அடுத்து இதுதான் முக்கியம், எதிர்காலத்துல நீங்க அரசாங்க அதிகாரிகளாக மிக உயர்ந்த பதவியில் செல்ல இருக்கிறீர்கள், எப்படி நெறிமுறையாக வாழ வேண்டும் என்பதற்கு சொன்னாரு. ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம், அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம், அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். இதில் மிருகம் என்பது கள்ளமணம், மிருகம் என்பது கள்ளமணம், உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம். இந்த ஆறு கட்டளை அறிந்த மனது ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம், ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம். ஆறு மனமே ஆறு, இந்த ஆண்டவன் கட்டளை ஆறு, சேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை ஆறு, தெய்வத்தின் கட்டளை ஆறு. இப்படி அருமையாக கவியரசு கண்ணதாசன் அவர்கள் இந்த வாழ்க்கைக்கு தேவையான வாழ்வியல் நெறிமுறைகளை நிறைய சொல்லியிருக்கிறார், நிறைய சொல்லியிருக்கிறார். காலத்தின் அருமை கருதி ஒரு செய்தியோடு நிறைவு செய்கிறேன். உங்களுடைய குருநாதர் ஆரம்பத்திலே சொன்னார், இந்த பொது உடைமை சித்தாந்தத்தை பாடியவன் முதன் முதலில் சொன்னது கண்ணதாசன் என்று சொல்லி. அவர் என்ன, என்னாச்சும் பசிக்கு கேட்குறானா, ஏதாச்சும் குடியா, ஒன்றும் இல்லைன்னு சொல்லாத. என்ன சொல்கிறாரு, பாலன அழுவோர்க்கு பால் தருவோம் பசும், கூழன துடிப்போர்க்கு சோறிடுவோம், தாயகம் காப்போரின் தால் பணிவோம் யாவும், தமக்கென நினைப்போரை சிறையிடுவோம். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாதன்
வல்லான் பொருள் குடிக்கும் தனி உடைமை நீங்கி வர வேண்டும் திருநாட்டில் பொது உடைமை. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.